الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتفكرون صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا تشرك بالله شيئا وإن قطعت وحرقت. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை நாம் அன்றாடம் சொல்லிக் கொண்டிருக்கிற தௌஹீது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதாகும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற இந்த இஸ்லாமிய தாரக மந்திரம், இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படை கோட்பாடு முஸ்லிம்களின் உயிர் நாடியாகும். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஜீவன் அதுதான். குர்ஆனிலே அல்லாஹ் இஸ்லாமிய கலிமாவிற்கும் குஃபுருடைய கலிமாவிற்கும் இடையிலே வித்தியாசப்படுத்தி ஒரு இடத்தில் பேசுவான். அலம் தர கைஃப தரபல்லாஹு மதலன் கலிமத்தன் தொய்யிபா, கலிமா தொய்யிபாவாக இருக்கிற லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதற்கு இறைவன் கூறுகிற உதாரணத்தை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? அது ஒரு மனம் மிக்க மரத்திற்கு ஒப்பானது அந்த கலிமா. அந்த கலிமாவின் வேர் பூமியிலே வேரூன்றி இருக்கிறது, அதன் கிளைகள் வானிலே படர்ந்திருக்கிறது. பூமியில் வேரூன்றி வானத்திலே படர்ந்திருக்கிற தௌஹீது கலிமா மனம் மிக்க அந்த மரத்திற்கு சமம். அடுத்த வரை சொல்லுகிறான், அடுத்த வசனம் சொல்லுகிறான், அருவறுப்பான இஸ்லாத்திற்கு எதிரான குஃபுருடைய கலிமாவாகிறது. கஷஜரத்தின் ஹபீதத்தின் உஜ்துஸ்ஸத் மின் ஃபௌகில் அர்தி மலஹாவின் கரார், நிலையில்லாத வேரோடு பிடுங்கப்பட்ட மரத்திற்கு சமம். பூமியிலே வேரூன்றி வானிலே கிளை பரப்பி இருக்கிற இஸ்லாமிய கலிமா வேரோடு பிடுங்கப்பட்டு நிலையும் ஸ்திரத்தன்மையும் மாற்றது குஃபருடைய கலிமா. இந்த ரெண்டு கலிமாவிற்கும் இடையிலே தான் உலக மக்களின் வாழ்க்கை. அல்லாஹ் செய்த பெரும் பாக்கியம் நம்மையெல்லாம் மனம் மிக்க மரத்திற்கு ஒப்பான இஸ்லாமிய கலிமாவை
தௌஹீது கலிமாவை தாரக மந்திரமாக கொண்டு வாழுகிற நட்பேற்ற இறைவன் தந்திருக்கிறார். லா இலாஹா இல்லல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை உண்டான லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் அத்தனை பேரின் வாயிலேயும் வந்த கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ். இதை பரப்புவதற்கும் இதை சொல்வதற்கும் இந்த அழைப்பு பணிக்காகத்தான் நபிமார்கள் வந்தார்கள். அத்தனை நபிமார்களும் வருவதற்கு துணை காரணங்கள் நிறைய இருந்தாலும் தலையாய காரணம் தௌஹீது கலிமாவை உலகத்திலே பரப்புரை செய்வது என்பதுதான். நபிமார்கள் எல்லாரின் வாயிலே வந்த இந்த கலிமா முஸ்லிம்களின் அடிப்படையாக இருக்கிற இந்த தௌஹீது கலிமா வேறு குஃபுரான கலிமாக்களை சொல்ல இதுதான் தடுக்கிறது. இன்றைக்கு நிறைய கோஷங்களை சொல்லுமாறு இந்த தேசத்திலே பணிக்கப்படுகிறது அல்லவா, அடிக்கப்படுகிறது அல்லவா, சித்திரவதை செய்யப்படுகிறது அல்லவா. இந்த கோஷம் சொல், அந்த கோஷம் சொல், எந்த கோஷமாயினும் தௌஹீது கலிமாவினுடைய தாற்பயத்திற்கு முரணாக இருக்கிற எந்த வார்த்தையையும் ஒரு முஸ்லிம் எந்த காலத்திலும் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார். இந்த கலிமா எங்களின் தலைமுறைகள் அத்தனை பேருக்கும் வர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கலிமாவை உள்ளடக்கிய பாங்கை பிறந்த குழந்தைக்கு உடனே காதிலே சொல்லி விடுகிறோம். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹும் இடம்பெறுகிற கலிமாவை குழந்தையின் வாயிலே சொல்லுகிறோம். எனவே எல்லா நபிமார்களும் எடுத்து வந்த மந்திரம் இது. குழந்தைகளுக்கு நாங்கள் முதலில் சொல்லுகிற சுலோக மந்திரம் இது. உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமிற்குள்ளே உள்ளே வருவதாக இருந்தாலும் இந்த தௌஹீதை லா இலாஹா இல்லல்லாஹை சொல்லி விடுகிற போதுதான் அவர் இஸ்லாமியராய் முஸ்லிமாய் வேறு மதத்திலே இருந்து நீங்கியவராய் இந்த தௌஹீதிலே இணைத்துக் கொள்பவராய் அறிமுகப்படுத்த முடியும். வாழ்நாளெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய சின்ன சிறுசுகளிலே இருந்து முதியவர்கள் வரைக்கும் அத்தனை பேர் வாயிலேயும் தொடர்ந்து உழன்று கொண்டிருக்கிற வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ். அதனால்தான் முஸ்லிம்களினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பிரார்த்தனையே ரெண்டு பிரார்த்தனை தான், எங்களை கலிமாவோடு வாழச் செய் என்பது மட்டுமல்ல அதோடும் வர்ணிக்கச் செய். அதைத்தான் கேட்கிறோம். اللهم اجعل اخر كلامنا بقول لا اله الا الله. எங்களின் கடைசி பேச்சும் எங்களின் கடைசி மூச்சும் இந்த உலகத்திலே இருந்து நாங்கள் பிரிகிற போது எங்கள் வாயிலிருந்து வெளிவருகின்ற இறுதி வார்த்தைகள் கலிமா தௌஹீத் லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த கலிமா வெறுமனே அர்த்தமில்லாத ஸ்லோகம் அல்ல, வெறும் ஜெபிக்கிற மந்திர சொல்ல, இதற்குள்ளே ஆழமான ஒரு தாற்பயம் இருக்கிறது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கப்படும் பொருளாக அனுமதிக்க மாட்டோம். அவர் அனுமதிக்காமல் எங்களை தடுப்பதற்கு இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். ஒருவேளை இறைவனுக்கு இணை வைத்தோம் அல்லது இறைவனை மறுத்தோம் அல்லது இறைவன் ஒருவன் என்கிற இந்த தாற்பயத்திற்கு எதிராகவோ மனம் திரும்பி ஒருவன் சொல்லிவிட்டால், குஃபுருடைய கலிம வாயில் வந்து விட்டால், குர்ஆன் சொல்லுகிறது மன் ஷரஹ பில் குஃப்ரி ஸத்ர, உளப்பூர்வமாக அந்த வார்த்தை வந்தா அலைஹிம் கதபும் மினல்லாஹி வலஹும் அஜாபுல் அலீம், அல்லாஹுவின் கோபம் மிகப்பெரிய துன்புறுத்துகிற வேதனை. இதுவெல்லாம் முஸ்லிமாக இருந்து மாற்று கலிமாவை வாயிலே முடிந்தால் அதுவும் உள்ளம் ஒன்றிய நிலையில் சொல்லிவிட்டால் இந்த வேதனை உண்டு என்று சொல்லுகிறது குர்ஆன். ஆம், அல்லாஹு தஆலா சொல்லுகிறார் எந்த பாவம் செய்து விட்டாலும் மன்னிப்பான், இதை மன்னிக்க மாட்டான். இணை வைப்பதை மன்னிப்பதில்லை. குற்றங்களை நாடிய பிரகாரம் அவன் மன்னிப்பான். எனவே தௌஹீது கலிமாவிற்கு எதிர்ப்பாய் அதன் அர்த்தத்திற்கு முரணாய் அல்லாஹுவை அல்லாதவைகளை வணக்க வழிபாட்டோடு தொடர்பு படுத்தி பேசுகிற எந்த வார்த்தையையும் ஒரு முஸ்லிம் சொல்ல முடியாது. ஒருவேளை குஃபுர்
முந்தைய கலிமாவை சொல்லுமாறு நிர்பந்தித்தார். இன்றைக்கெல்லாம் இந்த நாட்டிலே நிர்பந்திக்கிறார்கள் அல்லவா, ஜெய் ராம் என்று சொல், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல், பாரத மாதாவுக்கு ஜெய் என்று சொல் என்றவோ வார்த்தைகள். நாங்கள் வணங்குகிறோம் என்கிற பொருள் படுகிற எந்த வார்த்தையும் ஒரு முஸ்லிம் சொல்ல முடியாது. ஒருவேளை அவன் உயிர் தப்பிப்பதற்காக சொல்லுவானே தவிர உளப்பூர்வமாக ஒருபோதும் சொல்ல மாட்டான். அப்படி சொல்லாமலேயே அடிவாங்கி சாவதா, அல்லது சந்தர்ப்பத்தில் உள்ளத்திலே அல்லாஹுவை வைத்துக் கொண்டு நாவிலே மட்டும் நாடகமாக இந்த கலிமாவை, அவர்கள் சொல்லும் கலிமாவை சொல்லிவிடலாமா என்று ஒரு கேள்வி எல்லாம். இந்த கேள்விக்கு ஒரு குடும்பம் விடை தருகிறது. ஒரு குடும்பம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முதன் முதலில் ஷஹீதான சுமையா அம்மாவின் குடும்பம். குடும்பத்தில உறுப்பினர்கள் யார்? சுமையா மனைவி, யாசிர் கணவர், மகன் அம்மா. இந்த மூணு பேரும் சேர்ந்து இக்கட்டான சூழ்நிலையில், நிர்பந்திக்கப்படுகிற சூழ்நிலையில் இஸ்லாமிய கனிமாவோடு நிற்பதா, மாற்றுக் கனிமாவை நாடகத்திற்காக சொல்லலாமா என்கிற இந்த கேள்விக்கு இந்த மூன்று உறுப்பினர்களை கொண்ட குடும்பம் பதில் தருகிறது. ஆரம்ப கால முஸ்லிம்கள் ஏழு பேர் மட்டும்தான், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, பிலால் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரி ரழியல்லாஹு அன்ஹு, ஏழு பேர் மட்டும்தான். சுமையாவும் யாசிரும் ஒரு குடும்பத்தை சார்ந்த கணவன் மனைவி. இரண்டு பேரையும் கட்டி வைத்து அடிக்கிறான் அபூஜஹல், அவருடைய பரிவாரம் நாள் முழுக்க அடிக்கிறான். அடிவாங்குபவர்களுக்கு வலித்ததோ என்னவோ, அடித்தவன் கை வலித்தது. மாலை நேரம் மீண்டும் வந்து நாளைக்கு அடிப்பேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். மறுநாள் வந்து சுமையாவிடமிருந்துதான் அடியை துவங்கினான். மிருகத்தனமான அடி. அவர்களெல்லாம் போர் செய்து பழக்கப்பட்டவர்கள். கையில தடியோ இரும்போ வாளோ கிடைத்தால் எப்படி காயப்படுத்துவார்கள் என்று சொல்ல முடியாது, அடித்தார்கள். கடைசியில் வீர்ணமனம் மரணம் அடைகிறார். ஷஹீதாகிறார் சுமையா ரழியல்லாஹு அன்ஹா வார்வா. சுமையா அம்மையாருடைய பிறப்பொருட்களை அம்பை செலுத்தி கோரமான முறையில் மனித வரலாற்றில் இல்லாத ஒரு படுகொலையை, ஏன் அரேபிய தீபகற்பத்திலேயே போர்க்களங்களில் கூட செய்யப்படாத அந்த சித்திரவதையை அந்த பெண்மணிக்கு செய்து முதல் ஷஹீதாக சுமையா. கடைசி வரை அவன் கேட்டது ஒரே ஒரு விஷயம்தான், உன் கலிமாவை விட்டுவிட்டு நான் சொல்லுவதை சொல், எங்களின் தெய்வங்களை போற்றி புகழுகிற வார்த்தையை சொல், உன்னுடைய அல்லாஹுவையும் உன்னுடைய முஹம்மதையும் ஏக இறைவன் என்கிற கலிமாவிற்கு மாற்றமான வார்த்தையை சொல் என்று திரும்ப திரும்ப அடிக்கப்பட, உயிர் போனாலும் போகலாமே தவிர இக்கருத்தில ஒத்துழைக்க மறுத்துவிட்ட சுமையா கோரமாக கொல்லப்பட்டார். கணவர் யாசர் அவ்வாறே ஒட்டகத்தினுடைய கால்களில் இவருடைய உடலை கட்டி இழுத்து செல்லப்பட்டு சின்னாபின்னமாகி உடல் பலகூறாக சிதைத்து போகிற நிலையில் அவரும் ஷஹீதாகிறார். ரெண்டு நாட்கள் வரையும் முழுக்க முழுக்க ஓய்வெடுக்காமல் அடித்து அடித்து களைத்தவன் கடைசி வரை கலிமாவிற்கு மாற்றமாய் அந்த வாயிலிருந்து கொண்டு வர முடியவில்லை. இஸ்லாமிய வரலாற்றின் இரண்டு முதல் ஷஹீதுகள் அவர்கள். மூணாவது அம்மார், ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பவர், தொலைநோக்கு பார்வையுள்ளவர், அடிவாங்கி இறக்கலாம், அவர்களெல்லாம் ஷஹீதாக வேண்டும் என்று பிரார்த்திப்பவர்கள், கோழைகள் அல்ல. இருந்தாலும் ஆற்ற வேண்டிய அரும்பணிகளை கருத்திலே கொண்டு உள்ளத்தில் ரப்பை வைத்துக் கொண்டு அவர் சொன்ன வார்த்தையை சொன்னார். அல்லாஹுவிற்கு எதிரான வாசகத்தை சொன்னார். அவன் அதோடு விடவில்லை. பெருமானாரை திட்டி ஒன்றிரண்டு வசனம் எங்கள் காது குதிரை கேட்க வேண்டும் என்றார்கள். நாயகத்தை திட்டியும் சொன்னார் அம்மா. மூன்றாவது சொன்னான், கலிமாவை மறுத்துவிட்டாய், இஸ்லாமிய கலிமாவை மறுத்துவிட்டாய், முஹம்மதுவையும் திட்டுவிட்டாய், கடைசியாய் ஒரு வேண்டுகோள், எங்கள் தெய்வங்களை புகழ்ந்து வார்த்தை சொல். லாத் என்கிற தெய்வம், ருசா என்கிற தெய்வம், இந்த தெய்வங்களை புகழ்ந்து வார்த்தை சொல். புகழ்ந்தும் சொல்லிவிட்டார். உள்ளத்தில் உறுதி இருக்கிறது அல்லாஹ் மட்டும், ஆனால் அடிக்கிற கரங்களுக்கு முன்னால், செத்து போவதற்கு முன்னால் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற பல்வேறு பார்வைகள். அம்மா சட்ட பிரச்சனைகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கி வைத்தவர். நமது வரலாறு அம்மாரின் வரலாறு ஆழமாய் பார்க்க வேண்டும்.
அழுது கொண்டே வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து அடித்தார்கள். என் கண் முன்னாலே என் தாய் கொலை, என்னுடைய கண் முன்னாலே என் தந்தை சித்திரவது, இத்தனைக்கும் பிறகும் நான் இதை சொல்ல வேண்டும் என்றார்கள். நான் இப்படி சொல்லிவிட்டேன். சொல்லிவிட்டு வந்த அம்மாரின் கண்களை துடைத்து விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுகிறார்கள் அம்மார் சபைக்கு வந்த உடனே சில பேர் பேசினார்கள், என்ன அம்மாருக்கு அல்லாஹ் மறுத்து சொன்னா சொல்றாரு, குஃபருடைய கலிமாவை வாயில சொல்லிட்டாரு, ரசூலையும் திட்டிட்டாரு, அம்மார் காஃபிராகி விட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்கள், சொல்லாதீர்கள், இன்ன அம்மாரன் கத் முலிஅ ஈமானும் மின் கர்னிஹி இலா கதமிஹி, அம்மார் அவருடைய கொம்பிலிருந்து தலையில இருந்து பாதம் வரை ஈமான் நிரம்பி இருக்கிறது. வெற்று வார்த்தைகளை வைத்து முடிவு செய்ய வேண்டாம். திரும்ப சொன்னார்கள், வஸ்தலஜ ஈமானுஹு ஃபீ கல்பிஹி பிலஹ்மிஹி வதமிஹி, அவருடைய இரத்தத்தோடும் அவருடைய சதையோடும் ஈமான் கலந்திருக்கிறது. அப்படி சொல்லாதீர்கள். அம்மா இங்கே வா, கூப்பிட்டு கேட்டார்கள், நீ குஃபுரின் அந்த வார்த்தையை சொல்லுகிற போது உன் உள்ளம் என்ன நிலையில் இருந்தது? சொன்னார், சத்தியமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர், இதை தவிர என் உள்ளத்திலே வேறு எதுவும் இல்லை. அழகாய் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியானால் உன் மீது குற்றம் இல்லை, அவங்க திரும்ப வந்து அடிச்சாலும் நீ திரும்ப இப்படியே பண்ணு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆபத்து நேரங்களில் சுற்றி நின்று அடிக்க துவங்கினான் தற்காத்துக் கொள்ளுவதற்காக வேண்டி, உள்ளத்திலே ஈமானை வைத்துக் கொண்டு வெளியிலே மாத்திரம் வேறு கனிமாவை சொல்வதற்காக நாடகம் ஆடுகிற வாய்ப்பை ஷரியத் வழங்கி இருக்கிறது. காரணம், நாம் பல முறை அறிந்திருக்கலாம், இந்த உம்மத்தில் மூன்று குற்றங்கள் அல்லாஹுவால் விசாரிக்கப்படாது, அது முழுமையாய் மன்னிக்கப்பட்டது. ஒன்று தெரியாமல் செய்பவை, இன்னொன்று மறதியால் செய்பவை, மூணாவது நிர்பந்தத்தில் செய்பவை. இந்த மூன்றுக்கும் பாவப்பட்டியலிலே இருந்து விதிவிலக்கு உண்டு, தண்டனைகளிலே இருந்து சலுகை உண்டு. தெரியாமல் செய்தவர், மறதியாக செய்தவர், நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் செய்தவர், இந்த மூன்றுக்கும் கேள்விகளுக்கு இல்லை. எனவே ஒரு நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் உள்ளத்தில் அல்லாஹுவை வைத்துக் கொண்டு உதட்டிலே அல்லாஹ் இல்லை என்று பேசுவதாலோ, வேறு கலிமாக்களை அவர்கள் விரும்புகிற வார்த்தைகளை சொல்லுவதாலோ குற்றமல்ல. காரணம், இஸ்லாத்தில் மனித உயிர் அதனுடைய மதிப்பு முக்கியமானது. அதனால் தான் உயிர் போகிற அவசரத்தில் மதுவோ பன்றி இறைச்சியோ சாப்பிட்டு உயிர் உழைக்க முடியும் என்றால் பிழைத்துக் கொள். மார்க்கம் சொல்லுகிறது, இங்கே ஹராம்களால் முக்கியமல்ல, உனது உயிர் முக்கியம். அதனால்தான் மகனை அறுக்க துணிந்த இப்ராஹிமுக்கு தடை போட்டுவிட்டு ஆடு கொடுக்கிறான் அல்லாஹ். உயிர் அறுக்கப்படக்கூடாது, உயிர் கொல்லப்படக்கூடாது, ஆட்டை அறுத்து விடுங்கள். இப்படி நிறைய சொல்லலாம். மனித உயிருடைய மதிப்பு மரியாதையும் போற்றப்பட வேண்டும். அம்மார் கலிமா சொல்லுவதில் குஃபுருடைய வார்த்தையை சொல்லுவதில் மாற்று எதுவும் இல்லை. ஒரு சந்தேகம் வரலாம், ஒரே குடும்பம் குஃபுருடைய வார்த்தையை சொல்ல மறுத்து தந்தையும் தாயும் கண்முன்னாலே ஷஹீதாக இருக்க, அந்த வார்த்தையை சொல்லி உயிர் பிழைத்துக் கொள்ளுகிற அம்மார் சந்தர்ப்பத்தில் அவர் எடுத்த முடிவை நாயகம் சரி என்று சொன்னாலும் ரெண்டில் எது சிறந்தது? ரெண்டுமே சரியா? ஷஹீதாகி போகிறார்கள் அடி வாங்கி அரண்டு போய் ரெண்டு பேரும், இவர் பிழைத்துக் கொள்ளுகிறார், எது சரி? சந்தேகமே இல்லை, கருத்து வேறுபாடே இல்லாமல் அத்தனை மார்க்க அறிஞர்களும் அதை சொல்லாமல் அடிவாங்குவதையும் உயிர் துறப்புவதையும் கடைசி வரை கலிமாவில் நிலைத்திருப்பதையும் தான் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவது போல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் ஒன்று, லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஅ வஇன் குத்திஅத வஹுரிதத, நீ துண்டு துண்டாய் வெட்டப்பட்டாலும் நீ தீ வைத்து புசுக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே.
அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடார். இந்த வாசகங்களை சொல்லாதே. இப்படி நிறைய நபிமொழிகள் கொண்ட கொள்கையின் மீது உறுதியாயிருந்து வேதனைகளை தாங்கி மாண்டவர்களினுடைய தீரத்தை சிலாகித்து பேசுகிற ஹதீஸ்களை நீங்கள் அல்லாம். சுடுபாளை மண்ணில் சுடும் கடும் பாறையை எடுத்து நெஞ்சில் வைத்த போது பிலால் அதைத்தான் சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை கனிமாவை மாற்றி பேசலாம். அவர்களுடைய முதலாளி உமையா வேறு கனிமா சொல்லிக் கொடுக்கிறார், வேறு கனிமா சொல்லிக் கொடுக்கிறார். ஏதோ ஒரு தெய்வத்தை பற்றிய புகழாவது சொல்லிவிட்டால் எழுந்து போய்விடலாம், எழுந்து போய்விடலாம். அடிமைத்தனம் கூட விடுவிக்கப்பட்டு விடும். கடைசி வரை அகது அகது என்றார் ஒருவர். அகது என்பது ஒன்று அகதின் சுருக்கம், லா இலாஹ இல்லல்லாஹ்வின் சுருக்கம். அகது என்பது வணக்கத்திற்குரியவன் அந்த ஒருவன் தான் என்பதன் சுருக்கம் அகது. திரும்ப திரும்ப அடிக்கிறவர்கள் இவனை என்ன செய்யலாம் என்று யோசிப்பதற்கு அவகாசம் கொடுக்கும் முன்னாலேயே சொன்னார்கள், இந்த அகது வணக்கத்திற்குரியவன் ஒருவன் என்கிற இந்த வார்த்தையை தவிர வேறொரு வார்த்தை உங்கள் கோபத்தை அதிகப்படுத்தும் என்றால் நான் அதையும் சொல்லுவேன், நான் அதையும் சொல்லுவேன், இதோடு நிறுத்த மாட்டேன். கடைசி வரை அடித்தவர்கள் தோற்றார்களே ஒழிய அடிவாக்கியவர்கள் தோற்கவில்லை. துவக்க கால சஹாபிகளில் பிலால் அவர்கள் கப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள். கப்பா அவர் ஒரு கொள்ளர், கொள்ளர் வேலை பார்ப்பவர், இரும்பு பட்டறை வேலை பார்ப்பவர், ஆயுதங்களை செய்து கொடுப்பவர். அவருடைய பட்டறையிலே வந்து வாழ் வேண்டும் என்று கேட்பான் ஆசிமன் வாயில் என்கிற காஃபிர். வாழ் செய்து கொடுத்தாகிவிட்டது, வாளுக்கு பணம் தரவில்லை, மறுநாள் வர சொல்லுகிறான், போய் கடன் கேட்க போகிறார். செய்து கொடுத்த வாளுக்கு கூலி கொடு, அது கடையிலே நிற்க வைத்து அவன் ஆசிபின் வாயில் தன்னுடைய வணிக தளத்தில் நிற்க வைத்துக் கொண்டு கப்பாவிடம் சொன்னான், பேசியதை விட அதிகமாக காசு தருகிறேன், எல்லாத்திலாக இல்லந்தா அவருக்கு பகரமாய் நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்ல என்றார். என்ன செய்தாலும் சொல்ல மாட்டேன். அவன் கிண்டலாக சொன்னான், அப்படியானால் ஒரு வேலை செய்யலாம், உங்கள் முகமது சொல்லுகிறபடி மறுமையில எல்லாரும் எந்திரிப்போம் இல்லையா, அப்ப நான் காசு வைத்திருப்பேன், வந்து வாங்கிக்கொள் என்று கிண்டலாக சொன்னான். திரும்ப ஏகத்துவ வார்த்தைகளை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவர வேறு யாரும் இல்லை என்பதை ஒரு பொது இடத்தில் உரத்து சொல்லுகிறார் ஆசிபன் வாயில் மானத்தால் குறுகிற அளவுக்கு. திரும்ப திரும்ப அதை சொன்னவரை அடித்தார்கள். ரத்தம் வழிய வழிய அடிவாங்கிக் கொண்டு தள்ளாடி கொண்டு நடந்தார். என்றவர தன்னுடைய களிமாவிலே இருந்து தன் வாசகத்திலே இருந்தவர் பிறடவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவிலே இருந்த போது இந்த கஃபாவு தான் ஆசிபின் வாயிலிடத்திலே வாங்கிய அடியோடும் இரத்த வெள்ளத்தோடும் பெருமானாரை சந்திக்க வந்தவர். வரலாற்றின் வழிநடைகளும் இப்படி நிறைய உண்டு. இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ கலிமாலா இதற்கு பொருள் ரீதியாய், அர்த்த ரீதியாய், சித்தாந்த ரீதியாய் இதற்கு மாறுபடுகிற எந்த வாசகத்தையும் முஸ்லிம்கள் சொல்ல மாட்டார்கள், சொல்ல முடியாது. சொல்லுமாறு நிர்பந்திப்பது ஜனநாயக படுகொலை. இந்த நாட்டில் அது பரவலாக நடக்கிறது. பாரத மாதா கி ஜெய் என்று சொல், வந்தே மாதரம் என்று சொல், இப்போது மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிற ஜெய் ஸ்ரீராம் என்று சொல், இந்த கோஷங்களில் ஆ தேசபக்தி இருக்கிறது. கோஷங்களை சொல்லுகிறார்கள். 47 முந்தைய சுதந்திர இந்தியாவில் இந்திய மக்கள் கேட்ட ஒரே கோஷம் இன்குலாப் ஜிந்தாபாத் என்பதுதான். அதுவெல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு 47 பின் தான் பாரத மாதா பிறக்கிறாள். பரத மாதா கீஜே என்ற வாசகம், ஜெய் ஸ்ரீராம் என்ற வாசகம் சொல்ல வேண்டும். சொன்னால் அது தேசபக்தியின் அடையாளம். எது தேசபக்தி? இந்த நாட்டில் இறைச்சி வைத்திருந்த அஹ்லாக் என்பவரை கொன்றால் அது தேசபக்தி? ஓடும் ட்ரெயினிலே ஒரு ஹாஃபிதை மாட்டிறைச்சி ஆதரவாக பேசினால் அது தேசபக்தி? 7 சிறுமிகளை கூட்டாக கற்பழித்தால் அது தேசபக்தி? குஜராத் கலவரத்தின் போது ஒரு சிறுமியை, சிசுவை வயிற்றில் இருந்து வெளியே எடுத்து சூடாயுதத்தால் கொன்றால் அது தேசபக்தி?
முதலாண்டு கால சுதந்திர இந்தியாவில் அதன் தலைவர்களில் ஒருவரான காந்தியை தீ வைத்தவர் உருவத்தை கொளுத்துபவர்கள் அது தேசபக்தி. கோட்சேவை புனிதமாக கொண்டாடுவது தேசபக்தி, எல்லாம் தேசபக்தி. பின்ன எது தேசபக்திக்கு முரணானது? ஜெய் ஸ்ரீராம் சொல்லவில்லை என்றால் அது தேசபக்திக்கு முரண். 787 இருந்து 947 வரை சுமார் 210 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவுடைய விடுதலைக்கு போராடினோம் அல்லவா, அதெல்லாம் தேச துரோகம். இன்றைக்கும் கூட வெள்ளங்களில், கலவரங்களில், அது போன்ற நிலவரங்களில் உதவக்கூடிய முஸ்லிம்கள், அதுவெல்லாம் தேச துரோகம். நாடு முழுக்க எந்த சமயமும் மதமும் பாராமல் இரத்த தானத்தை செய்கிற இளைஞர்கள், இரத்தம் பெறுவது அத்தனை பேரும் அந்த நாட்டின் சகோதர சமயங்களை சார்ந்தவர்கள், இதுவெல்லாம் தேச துரோகம். இப்ப தேசபக்தி எங்கு வந்து நிற்கிறது என்றால், இந்த ஒரு வார்த்தையை சொல், பாரத மாதா கி ஜெய் என்றால், ஜெய் ஸ்ரீராம் என்றால் நீ தேசபக்தன் என்று பொருள். தேசபக்தி என்பது கோஷத்தில் கிடையாது, தேசபக்தி என்பது கோஷங்களில் இல்லை. தபரேஸ் அன்சாரி என்கிற 22 வயது பையனை பிடித்து ஜார்க்கண்டிலே, உங்களுக்கு தெரியும், வலைத்தளங்களில் வைரலாகி நாட்டினுடைய அறிவுஜீவிகள் எல்லாம் பல பேர் கண்டித்தார்கள், பல பேர் சாபம் இந்த நாட்டிற்கு என்று மௌனமாக இருக்கிறார்கள். 12 மணி நேரம் கட்டி வைத்து அடிக்கிறார்கள். இது நாடா என்று தெரியவில்லை. 12 மணி நேரம் அபூஜைகள் கூட சாயந்தரம் ஆன உடனே நாளைக்கு வந்து அடிக்கிறேன்னு போயிட்டான். அபூஜைகளை விடவும் மோசமான குஃபார்கள் இந்த நாட்டில் 12 மணி நேரம் அடித்து தீர்க்கிறார்கள். ஒரு பப்ளிக்கை அடித்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டால் அது குற்றமாகிவிடுமே, பரிதாபமாகிவிடுமே. பரிதாபம் வரக்கூடாது என்பதற்கு அவர்கள் செய்த வேலை, அவன் அந்த வழியாக பைக்கு திருடுவதற்கு வந்தவன் என்று ஒரு புனைவை ஏற்படுத்தி, அந்த புனைவை காரணம் காட்டி, திருட வந்தவனை, இங்கு திருடியவனை கூட ஒன்றும் செய்வதில்லை, திருட வந்தவன் என்று சொல்லி அவனை கன்னத்திலே கம்பத்திலே கட்டி வைத்து உருட்டு கட்டைகளால் 12 மணி நேரம் அடித்து அவன் இறந்து போகிறான். அவர் குற்றியராக இருந்த போது ஆடு மாடுகளைப் போல், நாயை போல் தர தரவென்று காவல்துறை அடி வாங்கியவனை அழைத்துச் செல்வதை கூட வைரலாக பார்த்தார்கள். கடந்த 6 வருஷத்தில் மாத்திரம் மதவாத ஆட்சிக்கு பின்னாலே ஜார்க்கண்டில் 13 படுகொலைகள், எல்லாம் ரவுண்டு கட்டி நின்று ஊட்டு கட்டில் அடித்து செத்தவர்கள். தோட்டாக்கடால் சாவது கூட அல்ல, மனித சிதைவு, பெரிய சித்திரவதை இது. அடித்து சாவடிக்கிறார்கள். என்னன்னா ஒரே ஒரு கோஷம், நீ ஜெய் ஸ்ரீராம் என்று சொல். திருட வந்தவனை அடிப்பதென்றால் பெயர் கேட்டுவிட்டு களிமாவையே மாற்றி சொல்ல வேண்டும். அவன் பெயர் கேட்டுவிட்டு இதை சொன்னால் நீ போகலாம் என்றால் அவன் எந்த வகையான திருடன்? அப்ப பைக் திருட வருபவன் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாமா? உலகத்தில குற்ற செயல்களை செய்பவன் எல்லாம் இந்த கோஷத்தை சொல்லிவிட்டால் அவன் புனிதமாக மாறுவானா? அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள் 5-6 வருடங்களாய். நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், இஸ்லாமியர்களினுடைய உணவு, குடிநீர், காற்று, மின்சாரம் போன்ற இதையெல்லாம் தாண்டிய அத்தியாவசியம் அவர்களுடைய களிமா. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரும் இல்லை. அந்த லாஹிலாக இல்லல்லாவோடுதான் நாங்கள் வாழ்கிறோம், அந்த லாஹிலாக இல்லல்லாவோடுதான் மரணிக்கவும் ஆசைப்படுகிறோம். வாழ்க்கை முழுக்க அப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹ்விடம் யாசித்து இறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம், ரப்பிற்கு எதிரான எந்த ராமனையும் எங்களால் சொல்ல முடியாது, எந்த களிமாவையும் வாயிலே சொல்ல முடியாது. இதே நாட்டில் எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாலும் லாஹிலாக இல்லல்லாவின் கருத்திலேயே அல்லாஹ் நம்மை நிலைக்க செய்வானாக. வாடுகிற போது அந்த களிமாவோடு வாழ்வது மட்டுமல்ல, மரணத்தின் போதும் அந்த களிமாவை நம்முடைய உதடுகள் அந்த உன்னத வார்த்தைகளை உச்சரித்து உயிர் பிரியக்கூடிய நல்ல தோஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். வ ஆஃபர் தஅவானா அலில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.